குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போர்ஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிடெர்மினன்ஸ். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ரோமன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2x2 மேட்ரிசஸ். 2x2 மேட்ரிசஸ் நமக்கு ஆல்ரெடி பொசிஷன் தெரியும். இது A11, A12, A21, A22. இதில் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க சிம்பிளான மெத்தட் இருக்குது. சேஞ்ச் த சைன் ஆஃப் A12 அண்ட் A21. A12க்கும் A21க்கும் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்புறம் இன்டர்சேஞ்ச் A11 அண்டு A22, இது ரெண்டும் என்ன பண்ணால் போதும், இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும், அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இது 2x2 மேட்ரிக்ஸோட மெத்தட். நெக்ஸ்ட்டு 3x3 மேட்ரிக்ஸ். 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அட்ஜாயின்ட் ஏஸ் ஈக்குவல் டு AIJ த ஹோல் டிரான்ஸ்போஸ். AIJ அப்படிங்கிறது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சாரஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. SARUSS சாரஸ் மெத்தட். இது எப்படி அப்படின்னா, மிடில் ரோவில் உள்ள மிடில் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் நெக்ஸ்ட் எலமெண்ட், அப்புறம் ப்ரீவியஸ் எலமெண்ட், திருப்பி அதே மிடில் எலமெண்ட், அதுக்கடுத்து தேர்ட் ரோவில் உள்ள மிடில் எலமெண்ட், நெக்ஸ்ட் எலமெண்ட், ப்ரீவியஸ் எலமெண்ட், மிடில் எலமெண்ட், அடுத்து ஃபஸ்ட் ரோவில் உள்ள மிடில் எலமெண்ட், நெக்ஸ்ட் எலமெண்ட், ப்ரீவியஸ் எலமெண்ட், மிடில் எலமெண்ட், திருப்பி இந்த ரோவையே ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா, அதே ரோவை இன்னொரு தடவை எழுதணும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 4 2 8 மைனஸ் 7 1 7, இன்பிட்வீன் சைன் எப்பயுமே மைனஸ் தான். மேபி இந்த இடத்துல 7 - 1 இருந்துச்சுன்னா 7 × -1 வந்து -7. அப்போ ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் வரும். அதர்வைஸ் இன்பிட்வீன் சைன் எப்பயுமே ப்ளஸ் மைனஸ் தான். 1 3 is 3, 2 3 is 6, அப்போ 3 - 6, 3 7 is 21, 4 3 is 12, அப்போ 21 - 12. இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இது ஜஸ்ட்டு எழுதி டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா நமக்கு அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே என்னன்னு தெரியும். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ரோஸ் இன்டூ காலம்ஸ், காலம்ஸ் இன்டூ ரோஸ். அதாவது 1 - 3 9 அப்படிங்கிறத ஃபஸ்ட் ரோவை காலம் வைஸாக எழுதுனா அதுதான் டிரான்ஸ்போஸ். தட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ. நெக்ஸ்ட்டு தேர்டு சப் டிவிஷன் பார்த்தா, ஏ ஈக்குவல் டு 1/3 கொடுத்துருக்கான். வெளியில் ஒரு ஸ்கேலார் கொடுத்துருக்கான். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் நமக்கு தெரியும், வெளியில் உள்ள ஸ்கேலாரை உள்ளே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயின்ட். ஸோ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குது. அட்ஜாயின்ட் கே இஸ் ஈக்குவல் டு K^(n-1)×(n-1)×). அட்ஜாயின்ட் ஏ இங்கே என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ரோ. இங்கே எத்தனை ரோ இருக்குது, 3 rows இருக்குது. கேங்கிறது 1/3. n-1னால் 3 - 1 = 2. இப்போ ஆஸ் யூஷுவல் 3x3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் வெளியில் அந்த ஸ்கேலார் பவர் 2, 1/3 n-1, அப்போ 1/3 2. இது ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே கண்டுபிடிச்சிக்கணும். இங்கே உள்ள எல்லா நம்பருமே டிவைடட் பை 3 பாசிபிலிட்டி இருக்கிறதுனால வெளியில் உள்ள 9-ஐ நான் 3×3 எழுதுகிறேன். அப்புறம் வெளியில் உள்ள ஒரு 3-ஐ உள்ள நம்பருக்கு டிவைட் பண்ணுறதுக்கு கொண்டு வரேன். இப்போ 6/3 2, அப்போ -6/3 - 2 அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணும், இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது AIJ, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது வெளியில் உள்ள ஸ்கேலரை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. உள்ள இந்த டேர்ம்ஸை மட்டும் ரோ இன்ட்டு காலம், காலம் இன்ட்டு ரோன்னு மாற்றணும்னா அட்ஜாயின்ட்டே கிடச்சிரும்.